இந்த உலகில் நாடுகள் உலகளாவிய மேடையில் போட்டியிடும்போது சில நிறுவனங்கள் அத்தனை பெரியதாக வளர்ந்துள்ளன. அவை முழு நாடுகளின் பொருளாதாரங்களை சவால் செய்யும் அளவுக்கு வந்துவிட்டன. அத்தகைய ஒரு நிறுவனம்தான் டாடா. ஒரு இந்திய குழுமம் இன்று ஒரு உலகளாவிய அதிபராக மாறிவிட்டது. ஆனால் உண்மையில் டாடா இன் பொருளாதார ஆற்றல் மற்றும் தாக்கம் ஒரு முழு நாட்டிற்கும் அதிகமானது என்று சொல்வது உண்மையா? இன்று நாங்கள் டாடா மற்றும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் இந்த சுவாரஸ்யமான ஒப்பீட்டு ஆய்வில் ஆழமாக பாய்ந்து செல்வோம். பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே எப்போதும் ஒரு ஆழமான போட்டி இருந்து வருகிறது. ஆனால் இன்று நாங்கள் ஒரு பெயரை பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கூட கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆம், நாம் டாடா குழுமத்தை பற்றி பேசுகிறோம். இது ஒரு இந்திய தொழில்துறையின் மிகப்பெரியதொரு தலைவர். அதன் மாபெரும் மற்றும் ஆற்றலுக்காக அறியப்படுகிறது. டாடா குழுமம் தொழில், வாணிகம் மற்றும் சமூக பொறுப்புகளின் துறையில் ஒரு தனித்த இடத்தை பெற்றுள்ளது. மற்றும் இதுவே காரணம் பாகிஸ்தான் இந்த குழுமத்தை அஞ்சுகிறது. டாடா குழுமத்தின் வருடாந்திர வருமானம் மற்றும் அதன் மொத்த சொத்துக்களை பார்த்தால் டாடா பாகிஸ்தான் முழு பொருளாதாரத்தை விட பெரியது என்று கூறுவது மிகைப்படுத்தல் அல்ல. பாகிஸ்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி சுமார் 346 பில்லியன் டாலர் இருக்கும்போது டாடா குழுமத்தின் மொத்த சொத்து 400 பில்லியன் டாலர் மிகைகின்றது. இந்த எண்கள் பெரிதாக சொல்கின்றன. மற்றும் ஒரு இந்திய நிறுவனம் பாகிஸ்தான் பொருளாதார நிலையை எவ்வளவு மிகவும் கடுமையாக அழுத்திவிடும் என்பதை காட்டுகின்றது. இப்போது சிந்தியுங்கள், டாடா குழுமம் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை தனது கையில் எடுத்தால் என்ன நடக்கும்? பாகிஸ்தான் சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதம் 4% சுற்றியிருக்கும். ஆனால் டாடா குழுமம் பல விஷயங்களில் 20%க்கும் அதிகமான வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. இது டாடாவின் ஆற்றல், அதன் படிமுறை மற்றும் செயல்முறையிலேயே உள்ளது. பாகிஸ்தான் பொருளாதாரம் பாரம்பரிய மற்றும் பல பிரச்சினைகளால் நிரம்பியுள்ளது. டாடா குழுமத்தின் முதலீடு இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றது. டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், டாடா பவர், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் போன்ற பல துறைகள் உள்ளன. இவற்றில் டாடா தனது பாதைகளை திணறியிருக்கிறது. பாகிஸ்தான் தனது சிறிய அளவு மற்றும் பொருளாதாரத்துடன் இந்த பெரிய நிறுவனங்களை எதிர்கொள்ள முடியும்? இதுவே டாடா குழுமத்தின் ஆற்றல் மட்டுமல்லாமல் இது ஒரு சவாலாகவும் மாறுகிறது. பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் இருந்து பயந்திருக்கிற பாகிஸ்தானியரின் உரையாடலை கொண்டு இது தெளிவான சிக்னல்களாக உள்ளது. டாடா குழுமம் தனது உலகளாவிய பிராண்டிங் மற்றும் ஷோகாச் மூலம் ஒரு வலுவான நிலையை உருவாக்கியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் இன்னும் அதிகமாக பயந்திருக்கிறது. டாடா என் பெயரை எடுத்தவுடனே பாகிஸ்தானில் கவலைகள் உயர்கின்றன. என்ன ஆகும் டாடா பாகிஸ்தானில் தனது முதலீட்டை கூடுதலாக கூட்டினால்? என்ன ஆகும் டாடா பாகிஸ்தான் எரிசக்தி துறையில் தனது கைகளை கொண்டால்? இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் வரலாற்றை பார்த்தால் மற்றும் டாடா குழுமத்தின் ஆற்றலை வைத்துக் கொள்ளும்போது பாகிஸ்தானுக்கு அதிர்ஷ்டசாலியாக ஒரு அற்புதமான சவாலுக்கு எதிராக நிற்கும் என்று கூறுவது தவறில்லை. டாடா பாகிஸ்தான் பொருளாதாரத்தை கைப்பற்றும் ஆசையில் இருந்தால் பாகிஸ்தான் தலைவர்கள் மற்றும் பொருளாதார உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பிழைகளை மறுபரிசீலனையில் கொண்டு வரும் நாள் அதுதான் இருக்கும். பாகிஸ்தானுக்கு டாடா குழுமம் ஒரே ஒரு நிறுவனம் அல்ல, அது ஒரு அபாயம். டாடா நன்கு வளர்ந்த நாடுகளில் கூட ஒரு வலுவான அடையாளம் பெறுவதில் வெற்றியடைந்துள்ளது. இப்படியான நிலையில் டாடா பாகிஸ்தானில் நுழைந்தால் பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் மீது இதன் தாக்கம் மட்டுமல்ல, முழு பிராந்தியத்தில் புதிய நிலையை உருவாக்கும். பாகிஸ்தானின் எரிசக்தி துறையில் பற்றிய உரையாடலில் டாடா குழுமம் பல முனைப்புகளை எடுத்துள்ளது. பாகிஸ்தானில் எரிசக்தி குறைவானது ஒரு கடுமையான பிரச்சினை மற்றும் டாடா இந்த துறையில் செயற்படினால் பாகிஸ்தானின் எரிசக்தி பாதுகாப்பின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக மாறும். டாடாயின் அனுபவமும் வளங்களும் பாகிஸ்தானின் எரிசக்தி கொள்கையை அதிரசிகையாக மாற்றக்கூடும். டாடா குழுமத்தின் மற்ற நிறுவனங்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டிசிஎஸ் உட்பட பாகிஸ்தான் தொழில்நுட்பத் துறையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். டிசிஎஸ் உலகெங்கிலும் தனது தொழில்நுட்ப சேவைகளுக்கு ஒரு வலுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. மற்றும் இது பாகிஸ்தானில் தனது நடவடிக்கைகளை அதிகரித்தால் இது மட்டுமல்ல, உள்ளூர் நிறுவனங்களுக்கு சவாலாக இருக்கும். பாகிஸ்தான் டிஜிட்டல் வளர்ச்சி நிலையை தாமதமாக்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே வாணிக மற்றும் வாணிக தொடர்புகள் மிக எளிதாக இருக்கவில்லை. ஆனால் டாடா இன் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் டாடா உடன் ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிடலாம். இது நடந்தால் இது ஒரு புதிய அத்தியாயமாக மாறும். இதில் ஒரு இந்திய நிறுவனம் பாகிஸ்தானுக்கு எதிராக நிற்கின்றது.
அதன் மேலாக கல்வி மற்றும் ஆரோக்கிய துறைகளில் டாடா குழுமத்தின் ஏற்படும் தாக்கம் பாகிஸ்தானில் இருக்கும். டாடா குழுமம் சமூக சேவை துறையில் தனது தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. டாடா டிரஸ்ட் வழியாக கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதே போன்ற முனைப்புகளை டாடா பாகிஸ்தானில் எடுத்தால் இது பாகிஸ்தான் மக்களின் நிலையை மட்டுமல்ல, பாகிஸ்தான் அடையாளத்தை உலகளாவிய மட்டத்தில் புதிய உயரங்களின் மீது கொண்டு செல்ல உதவும். பாகிஸ்தான் நிலைமை இப்போது மிகவும் நுட்பமானதாக உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் டாடா குழுமத்தின் கட்டுமான திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் பாகிஸ்தான் பொருளாதார கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது பாகிஸ்தான் தனது பாரம்பரியமான எண்ணங்களை விட்டுவிட்டு டாடாவுடன் வணிக ஒத்துழைப்பை செய்வதற்கு தயாராகுமா என்பதை காத்திருக்க வேண்டும். டாடா குழுமத்தை பற்றி பயப்படுவது பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் அடிப்படை எவ்வளவு பலவீனமானது என்பதை காட்டுகிறது. ஒரே ஒரு நிறுவனம் ஒரு முழு நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றும் திறனை வைத்திருக்கிறது என்பதற்கு பாகிஸ்தானுக்கு தனது கொள்கைகளை தீர்க்கமான முறையில் மாற்றுவது அவசியமாகின்றது. பாகிஸ்தான் தலைவர்கள் இந்த சவாலை கற்றுக்கொள்கிறார்களா? அவர்கள் சரியான முடிவுகளை எடுத்து விடுவார்களா? இவை கேள்விகள் மட்டுமல்ல, பாகிஸ்தானை மட்டுமல்ல, உலகளாவிய கண்ணோட்டத்தில் இணைக்கப்பட்டவை. இந்தியாவுக்கு டாடா குழுமம் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் உள்ளது. இது தனது வேலை பற்றிய ஒழுக்கம் மற்றும் நம்பகத்தன்மைக்காக அறியப்படுகிறது. இறுதியில் டாடா குழுமத்தின் பாகிஸ்தானில் ஏற்படும் தாக்கம் மட்டுமல்ல, பொருளாதார கண்ணோட்டத்தில் முக்கியமாக உள்ளது. அது ஒரு கலாச்சார மற்றும் சமூக மாற்றத்தை குறிக்கிறது. பாகிஸ்தான் டாடா இன் முன் சரணாகதி கொடுக்கவில்லை என்றால் அது உண்மையில் ஒரு வரலாற்று தருணத்தை இழந்துவிடும். இன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், பாகிஸ்தான் தனது பொருளாதார நிலையை வலுப்படுத்த புதிய யோசனைகளை உருவாக்க முடியும் மற்றும் டாடா குழுமத்தின் சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராகவும் இருக்கும். டாடா இன் பெயர் ஒரு பெரிய நிறுவனம் மட்டுமல்ல, அது இந்திய சுயநிறைவும் மற்றும் தன்னம்பிக்கையின் குறியீடுமாகும். பாகிஸ்தான் இந்த ஆற்றலை உணர்ந்தால் அது அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக மாறும். இந்த உரையாடல் நமது பார்வையாளர்களுக்கு இந்த தலைப்பில் சிந்திக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று நம்புகிறோம். டாடா குழுமத்தின் ஆற்றலும் பாகிஸ்தான் பயப்படுவதையும் புரிந்து கொள்ள இந்த உரையாடல் மிக முக்கியமானது. இந்த வீடியோவை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம். மேலும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். டாடாயின் இந்த மாபெரும் வளர்ச்சியின் ஆழத்தை புரிந்து கொண்ட பிறகு நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பெரிய நிறுவனத்திற்கும் பின்னால் ஒரு காட்சி, கடின உழைப்பு மற்றும் புதுமையான கதைகள் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் நிறைந்ததாக இருந்தால் லைக் பொத்தானை அழுத்தவும், சந்தாக் செய்யவும் மற்றும் அறிவிப்புகளை செய்யவும். நீங்கள் எங்கள் எதிர்கால உள்ளடக்கத்தை மிஸ் செய்யாமல் இருக்க மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், வணிக உலகில் எல்லைகள் இல்லை, சாத்தியங்கள் மட்டுமே உள்ளன.